உலகில் ஒவ்வொரு 4 வினாடிக்கும் ஒருவர் பசியால் இறப்பதாக கணக்கிடப்பட்டுள்ள நிலையில் பட்டினி சாவுகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பல்வேறு நாடுகள் அழைப்பு விடுத்துள்ளன. பட்டினி சாவுகளை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஐநா மன்றத்தில் பல்வேறு நாடுகளின் பொறுப்பாளர்களை கொண்ட கூட்டம் நடைபெற்றது. அதில் 34.5 கோடி மக்கள் தற்போது கடுமையான பசியுடன் போராடி வருவதாகவும், கடந்த 2019 பட்டினி கொடுமைகள் உலகில் இருமடங்காக அதிகரித்து விட்டதாகவும் 75 நாடுகளை சேர்ந்த தன்னார்வ அமைப்புகள் தெரிவித்துள்ளன. 21 நூற்றாண்டில் மீண்டும் பஞ்சம் ஏற்படாது என உலக நாடுகளின் தலைவர்கள் வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் சோமாலியாவில் மீண்டும் பஞ்சம் நெருங்கிவிட்டதாகவும், உலகம் முழுவதும் 45 நாடுகளில் 5 கோடி பேர் பட்டினியின் பிடியில் சிக்கி தவித்து வருவதாகவும் 75 நாடுகளின் தன்னார்வ அமைப்புகள் எச்சரித்துள்ளன. பட்டினியால் மனிதர்கள் இறப்பதை தடுக்க ஐநா பொதுமன்றத்தில் ஆய்வுக் கூட்டம் நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பட்டினி என்பது உலகளவில் மிகப்பெரிய சிக்கலாக உருவெடுத்து உள்ளதால் இதற்கு உடன்படியாக முடிவு கட்ட வேண்டும் என 200 மேற்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உலக நாடுகளின் தலைவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளது குறிப்பிடத்தக்கது.